மாஃபியா பத்தி பேசணும் அப்படின்னா, மாஃபியா பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு அஞ்சு பேருக்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஒன்று எங்க அப்பா அம்மா, இன்னொன்று வந்து மணி அண்ணா அண்ட் மை அசோசியேட்ஸ் சந்தீப் அண்ட் சிவா. ஏன்னா மாஃபியா ஆறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் இன் அ வெரி பேட் ஃபேஸ். ஏன்னா அந்த டைம்ல சரி இட்ஸ் ஓகே, நடந்தது வந்து நடந்துருச்சு, நீங்க வாங்க அடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணுங்க, கெட் யுவர் மைண்ட் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு. ஐ திங்க் இஃப் நாட் ஃபார் திஸ் ஃபைவ் பீப்புள் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து தெரியல. ஸோ மாஃபியா நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இவங்க அஞ்சு பேர். ஸோ எல்லாத்துக்கும் நான் நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்க ஆசைப்படுறேன். அண்ட் மாஃபியா உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தால் ரெண்டு பேர் வந்திருக்காங்க. ஒன்று லைகா ப்ரொடக்ஷன்ஸோட சுபாஷ்கரன் சார், இன்னொன்று வந்து அருண் விஜய் பிரதர். ஐ திங்க் அவரை சாரன் கூப்பிட்றத விட பிரதர்னு கூப்பிட்றது தான் வந்து ஆப்டாக இருக்கும் எனக்கு. அண்ட் இந்த கதை நான் எழுத ஆரம்பிக்கிறப்போ ஹானஸ்ட்லி வந்து நாங்கள் யாரையுமே மைண்டில் வைக்காம தான் எழுதணும் இந்த கதை. பட் ஹாஃப் வே இன் டு த ஸ்கிரிப்ட் ஐ ஃபெல் சரி, இந்த கேரக்டருக்கு வந்து அருண் சார் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அண்ட் ஆண்டகனிஸ்ட் கேரக்டருக்கு வந்து பிரசனா சார் பண்ணால் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் டேரக்ஷன் டீம் கூட சும்மா வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் லக்கிலி அது வந்து ப்ராப்பராக அமைஞ்சது. ஏன்னா லைக்கா வந்து கதை கேட்டுட்டு ஃபஸ்ட்டு அவங்க கேட்ட விஷயமே சரி, யார் ஹீரோ கேரக்டர் பிளே பண்ணுறா, யார் வந்து வில்லன் கேரக்டர் பிளே பண்ணுறா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போது நாங்கள் மைண்டில் இருந்த கன்சீவாக இருந்த இந்த ஒரு நோஷன் வந்து சொன்னோம், சார் இவங்க கிட்ட வந்து போகலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ இமிடியட்லி தே ஆல்சோ லைக் த ஐடியா. ஸோ இந்த ப்ராஜெக்டை அசம்பிள் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த மார்ட்டின் சார் அண்ட் சுந்தராஜ் சாருக்கு வந்து என்னோட நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜில் ஆரம்பிச்சு நான் சாரை தடம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நான் மீட் பண்ணேன். ஐ மெட்டும் ஆன் த நெக்ஸ்ட் டே ஆஃப் தடம். ஸோ இமிடியேட்டாக ஐ வாஸ் லைக் பீங் வெரி ஸ்வீட். ஏன்னா நாங்கள் கூட நினச்சோம் சரி ப்ரொமோஷன்ஸில் கொஞ்சம் பிஸியாக இருப்பார், அதுக்கப்புறமா ஒரு ஒன் வீக் மேபி அந்த மாதிரி தான் கதை கேட்பாருன்னு நினச்சிருந்தோம். பட் இ வாஸ் பீங் வெரி ஸ்வீட். கார்த்திக் ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு சொல்லி வந்து கதை கேட்டார். கதை கேட்டோடனே இதோட பொட்டன்ஷியல் வந்து அவருக்கு தெரிஞ்சது. சரி அவரோட கேரக்டரும் சரி அஸ் அ ஃபில்மா வந்து இதோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சது. ஸோ இவர் கொடுத்த அந்த ஒரு நம்பிக்கை தான். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தட். அண்ட் இவர் பிரசன்னா சார் பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த கதை அருண் சார் கிட்ட நரேட் பண்ணுறப்போ நான் சொன்ன விஷயம், சார் இந்த டிகேங்கிற கேரக்டர் வந்து பிரசன்னா சார் வந்து இப்போ பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன் சார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹிஸ் ரியாக்ஷன் வந்து இட் வாஸ் லைக் வெரி சர்ப்ரைசிங். ஏன்னா இந்த ஆண்டகனிஸ்ட் கேரக்டர் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகத்தில் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஏ சூப்பராக பிரசன்னா அவர் பண்ணால் வந்து சூப்பராக இருக்கும், நீங்கள் வந்து பேசி பாருங்க அப்படின்னு ஹோல் ஹார்ட்டடாக சப்போர்ட் பண்ணார். அண்ட் பிரசன்னா சார் பொறுத்த வரைக்கும் இஸ் அ பிரில்லியன்ட் பர்ஃபார்மர், அது வந்து நம்ம இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் ஆல்மோஸ்ட். அண்ட் இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் சார் அதிகமாக எமோட் பண்ணாமே அஸ் டு லுக் யூனோ அக்ரெசிவ் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் தான் பண்ணியிருந்தோம். அண்ட் யஸ் புல்ட் இட் ஆஃப் இன் அ வெரி குட் வே. அண்ட் ஐ திங்க் படத்தில் பார்க்குறப்போ இதுக்கு முன்னாடி இவர் சில வில்லன் கேரக்டர்ஸ் வந்து பண்ணியிருந்தாலுமே இது அவருக்கு ரொம்ப ஒரு புது ஒரு கேரக்டராக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அண்ட் தென் பிரியா மேம், பிரியா மேம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணுறப்போ நான் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணேன். சரி ஏன்னா அவங்க இது வரைக்கும் இந்த டேர்ம் வந்து அவங்களுக்கு பிடிக்காது, இது வெளியில் சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு தெரியல, பட் அந்த கேர்ள் நெக்ஸ்ட் டோருங்கிற டேர்ம் வந்து அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது நான். பட் அந்த ஒரு ஹெசிடேஷன் இருந்தது, ஏன்னா சரி இவங்க இது வரைக்கும் ஒரு ஷேட்ல வந்து பண்ணியிருக்காங்க, நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோன் வந்து அவங்க கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம் என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. பட் ஆஸ் சூன் அஸ் ஐ சேட் மேம் இதுதான் லைன் இதுதான் கதை அப்படின்னு சொன்னோடனே ஷி காட் லைக் வெரி எக்ஸைட்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அப்பாடா தேங்க்யூ, ஏன்னா என்னை டைப் காஸ்ட் மாதிரி வந்து பண்ணாமல் என்னை வச்சு ஒரு புதுசாக யோசிச்சதுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் த த்ரீ. அண்ட் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அருள் ஜோதி பண்ணியிருக்காரு, அண்ட் தென் பாலாஹாசன். இவங்க பாலாஹாசன் அண்ட் அருள் சார் வந்து என்னென்னா முதல் ரெண்டு படத்துலையும் அவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ சார் ஃபார் தேட். அண்ட் அதை தாண்டி வந்து தலைவாசல் விஜய் சார் ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு படத்தில். ஸோ அவருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா இருக்கிறதுலே சீனியர் மோஸ்ட் வந்து அவர் தான் செட்டில். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸும் சரி ஏஜ் வைஸும் இருக்கிறதுலே சீனியர் மோஸ்ட் வந்து அவர் தான். பட் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ அந்த எண்ணம் வந்து சுத்தமாக இருக்காது. ஏன்னா மோஸ்ட்டாக வந்து செட்டில் சும்மா ஜாலியாக கமெண்ட் அடிச்சுட்டு இது பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா தலைவாசல் விஜய் சார் த மோஸ்ட் ஆஃப் த டைம். அண்ட் ஐ ஹேட் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து விவேகனை பற்றி சொல்லி ஆகணும். விவேகண்ணோட வரிகளுக்கு இருக்கிற பல ரசிகர்களில் வந்து நானும் ஒரு தீவிரமான ரசிகன் நான். ஸோ இந்த ஒரு ஃபோர் சாங்ஸ் வந்து டிசைட் பண்ணி வச்சுருந்தோம் படத்துக்கு. ஸோ கடைசியில் வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரேப் அண்ட் இங்கிலீஷ் பேஸ்ட் அந்த மாதிரியான ஒரு சாங்காக வந்து இருக்கும். அண்ட் படத்தில் முதல் மூணு சாங்ஸுமே வந்து அது கன்சீவ் ஆயிருந்த விஷயம் கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஏன்னா இதை நாங்கள் ஒரு மாஃபியா ஆல்பம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அழைச்சிருக்கோம். ஸோ இவர் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் பாடல் அந்த போதை வந்து அதை பற்றி பேசுகிற அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பேசுகிற பாடல் வந்து வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மாஃபியா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒன்று இருக்கும். அண்ட் அதை தாண்டி அருண் சாரோட சாங் வேடன் மதாச்சோ வந்து தட் இஸ் சாங் ஆஃப் தி ஹண்டர். அண்ட் பிரசன்னா சாரோட சாங் வந்து அரக்கன், அது வந்து சாங் ஆஃப் த பீஸ்ட்.
அண்ட் இவர்கிட்ட நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இவர்கிட்ட அந்த ஒரு ஸ்ட்ராங்கான போயட்டிக் சென்ஸ் வந்து இருக்கும் எப்பவுமே விவேகநாட்ட. அண்ட் இவர் பாதி நேரம் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் வந்து எனக்கு புரியாது, நான் ஒவ்வொரு வாட்டியும் கேட்பேன் ஆனா அது என்னென்ன அர்த்தம் என்னென்ன அர்த்தம்னு. ஸோ எனக்கு மைண்ட்ல இருந்தது இந்த மூணு சாங்குமே ஒரு கொலோக்கியல் தமிழ் இல்லாம ஒரு கொஞ்சம் ஒரு பொயட்டிக்கா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அண்ட் அட் தி சேம் டைம் இப்போ அருண் சருக்கு அண்ட் பிரசன்னா சருக்கு சாங்குன்னு போறப்போ அதுக்கேத்த அந்த ஒரு மாஸ் கோஷன்ட்டும் இருக்கணும், அண்ட் அந்த கேரக்டர்ஸ் வந்து கன்வே பண்ற விஷயமும் அதுல கன்வே ஆகணும் அப்படிங்கிறப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் ஐ திங்க் நீங்க ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு லிரிக்ஸ் அனுப்புறப்போ ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்க முடியாதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, பட் ஒவ்வொரு வாட்டி இவர்கிட்ட இருந்து எனக்கு வர்றப்பவும் அவ்வளோ எக்ஸைட்டடாக வந்து எனக்கு இருக்கும். சரி இவர் இந்த இந்த சாங்ல வந்து என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பாக்குறதுக்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக வந்து இருக்கும். ஸோ தேங்க்யூ சோ மச்ண்ணா, தேங்க்யூ. அண்ட் ஜேக்ஸ், ஜேக்ஸ் அண்ணா கூட வந்து நான் ஃபர்ஸ்ட் படமே ஒர்க் பண்ணியிருந்தேன், லைக் யூ செட் துருவங்கள் 16 ஃபர்ஸ்ட் நான் சுஜித்தனா அண்ட் எடிட்டர் ஸ்ரீஜித்தனா நாங்கள் மூணு பேரும் தான் ஒர்க் பண்ணோம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுறப்பவே இதுக்கு இட் நீடட் சம் ஒரு ஒரு இன்டர்நேஷனல் சவுண்ட்ஸ்கேப் வந்து ஒன்று தேவைப்பட்டுச்சு. ஸோ ஐ பர்சனலி பிலீவ் இது வந்து இவரோட ஒரு ஜோன், இது இது வந்து இவர்கிட்ட போனால் ஹில் ஜஸ்ட் ஹிட் இட் அவுட் ஆஃப் தி பார்க் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஜேக்ஸ்னா வந்து அப்ரோச் பண்ணோம். அண்ட் ஐ திங்க் ஹஸ் டன் அ ஃபினாமினல் ஜாப் இந்த ஃபிலிம். அது மீ பீங் த டிரெக்டர் வந்து ஐம் நாட் சப்போஸ் டு சே திஸ், பட் அவரோட சாங்ஸும் சரி அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோருமே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஐ திங்க் தட் வில் பி ஒன் ஆஃப் த பேக் போன்ஸ் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இது வரைக்கும் இவர் மலையாளம் அண்ட் தெலுங்குல தான் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்ட் ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் யூ வில் பி பிஸி ஆஃப்டர் திஸ் ஒன் ஆர். ஸோ ப்ரேயிங் ஃபார் தட். அண்ட் தாண்டி சிவானா எங்கள் ஆர்ட் டைரக்டர், சிவானாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே கூட அவரோட அந்த ஒரு டிராவல் இருக்கு. ஸோ அதனால தான் ஐ திங்க் அந்த பொக்கே கொடுக்குறப்பெல்லாம் ஒரு கொஞ்சம் ஃபார்முலா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் சிரிச்சிருப்பார் அவர் எதுக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு. அண்ட் டிஓபி கோகுல்னா பற்றி சொல்லி ஆகணும். லைக் ஈ செட் அவர் என்னோட ப்ரீவியஸ் ரெண்டு படத்துக்கு பண்ண சுஜித்தன்னாவோட கிளாஸ்மேட், அவர் எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல ஒன்னா படிச்சாங்க ரெண்டு பேரும். ஸோ துருங்கல் 16 ஷூட் நடந்த டைம்ல அவர் அப்பப்போ செட்டுக்கு வருவார். ஸோ அந்த டைம்லேருந்து எங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து இருந்துச்சு. இட் வாஸ் நாட் லைக் அவர் கம்ப்ளீட்டாக எனக்கு நியூ அப்படிங்கிற தாண்டி ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து இருந்துச்சு அவர்கிட்ட. அண்ட் பிகாஸ் ஆஃப் சர்டன் ரீசன்ஸ் வந்து சுஜித்தனால பிகாஸ் ஆஃப் டேட் இஷ்யூனால இந்த படத்தில் பண்ண முடியல. பட் ஐ எம் தேங்க்ஃபுல் தட் யூனோ யூ கேம் ஆன் போர்ட்னா, ஏன்னா அவர் ரொம்ப ஹம்பிளாக சொல்லிட்டார் இந்த மாதிரி 33 days வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா. அண்ட் ஐ திங்க் டீம் ஒர்க் இல்லைன்னா இதில் வந்து பாசிபிளே இருந்திருக்காது. திஸ் இன்க்ளூட்ஸ் எவ்ரி ஒன், நடித்தவங்களும் சரி அண்ட் அவருமே சரி. அவரோட ஒர்க் எல்லாமே அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக எந்த ஒரு சீக்வன்ஸ்லையும் அது வந்து நாங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணோமோ ஆர்எல்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணோம் அந்த மாதிரியே வந்து இருக்காது. அண்ட் அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட எஃபிஷியண்டான ஒர்க் தான் நினைக்கிறேன். அவர் அண்ட் தென் எங்களோட ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே ஃபர்ஸ்டே பேசி வச்சுட்டாங்க, லைக் இந்த மாதிரி தான் ஒரு கலர் பேலட் வந்து இருக்கும், நம்ம இப்படி தான் வந்து ஷூட் பண்ண போகிறோங்கிறதுல வந்து வீர் லைக் வெரி கிளியர். ஐ திங்க் அதனால தான் பாசிபிள் ஆச்சு. அண்ட் தென் டான் அசோக் எங்கள் ஸ்டன்ட் கோரியோகிராஃபர். அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கிற ஒரு ஃபைட் சீக்வன்சஸ் அந்த மாதிரி இல்லாமல் ஆக்ஷன் பிளாக்ஸ் மாதிரி தான் வந்து இருக்கும். ஐ ஒன்ட் கால் இட் ஃபைட் பர்சே, ஒரு ஆக்ஷன் பிளாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அண்ட் அது ஸ்டேஜ் பண்ணக்கூடியது ஒரு சர்டன் விதத்தில் வந்து ஸ்டேஜ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம். அண்ட் இவர் வந்து வாஸ் பீங் வெரி ஸ்போர்ட்டிவ், ஏன்னா சரி நான் இந்த ஸ்டண்ட்டுன்னு வர்றப்போ நான் வந்து இதை கோரியோகிராஃப் பண்ணிக்கிறேன், இது நீங்கள் கொஞ்சம் வந்து சைடில் இருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லாமல் அவர் வந்து என்கிட்ட ரொம்ப த என்டையர் ப்ராசஸ் வந்து இட் வாஸ் லைக் வெரி மியூச்சுவல். நாங்கள் வந்து ரொம்ப பேசி சரி ஓகே இது கரெக்டாக இந்த சீனுக்கு அப்புறம் வந்து இது வரப்போகுது மாஸ்டர், ஸோ நம்ம இந்த இந்த மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இட் வாஸ் வெரி கிரியேட்டிவ்லி சாட்டிஸ்ஃபைங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மை அசோசியேட் டைரக்டர்ஸ் சிவா, சந்தீப் அண்ட் ஜான்னா இவங்க மூணு பேர் தான் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே, இன்ஃபேக்ட் இவங்க மூணு பேர் வந்து முதல் படத்துலேருந்தே கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பேசிக்கலி தே நோ மீ வெரி வெல். ஸோ செட்டில் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக போனதுக்கும் இந்த டைமில் முடிச்சதுக்கு அண்ட் தென் இவ்வளோ சீக்வன்சஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணதுக்கும் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் வந்து அவங்க தான். ஏன்னா பேசிக்காக என் மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் டெக்னீஷியன்ஸ் கிட்டலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நான் சும்மா ஒரு ஐடியா மாதிரி சொன்னாலே வந்து நல்லா கிராஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் படம் வந்து பிப்ரவரி 21 அன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் அஸ் ஃபில்மா இட் ஹஸ் கம் அவுட் வெல் அண்ட் வி ஆர் ஆல் எக்ஸைட்டட். அண்ட் தியேட்டரில் ஆடியன்ஸ் கூட இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இந்த படம் எழுத ஆரம்பிச்சதுலேருந்தே ஒன் திங் ஐ ஹேட் இன் மைண்ட், இது வந்து திஸ் ஷுட் பி கைண்ட் ஆஃப் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒரு கேட் அண்ட் மவுஸ் மாதிரி வந்து இருக்கணும். இது என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஒரு படம் எழுத ஆரம்பிக்கிறப்போ அதை நம்ம எந்த ஐடியாவில் கன்சீவ் பண்ணுறோம் அது வந்து எதுக்காக பண்ணுறோங்கிறதுல தெளிவாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஐ டென்ட் ஹேவ் எனி திங் லைக் சரி இது ஒரு அவுட் ஆஃப் தி வேர்ல்டு கான்செப்டாவோ ஆர்எல்ஸ் இது வரைக்கும் ரொம்ப புதுசாக அந்த மாதிரியெல்லாம் வந்து இல்லாமல் அஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ்க்கு புதுசாக வந்து ஒன்று ப்ரெசென்ட் பண்ணும், பட் அட் தி சேம் டைம் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எங்கேஜிங்கான ஒரு படம் பண்ணுங்கிற அந்த ஒரே மைண்ட் செட்டில் தான் இந்த கதையை வந்து நான் எழுத ஆரம்பித்தேன். ஸோ இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்குமே சரி நடிச்சு கொடுத்த எல்லாத்துக்குமே நான் என்னோட மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ 21st அன்னைக்கு படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது.
அண்ட் இதை எக்ஸ்க்ளூசிவாக ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் நீங்கள் ப்ரொமோஸ் அண்ட் ஸ்னீக் பீக் பார்த்ததுலேயே தெரிஞ்சிருக்கும், எல்லாத்தோட பாட்டுமே இதில் வந்து கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு, இன்க்ளூடிங் யூனோ கோகுல்னாவோட விஷுவல்ஸ் ஆகட்டும், ஜேக்ஸ் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், அண்ட் தென் சச்சின் அண்ட் ராஜாகிருஷ்ணன் அவரோட ஆடியோகிராஃபி எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக வந்து கை கொடுத்துருக்க படத்துக்கு. ஸோ ஆரம்பத்துலேருந்தே எங்களுக்கு எனக்கும் சரி எங்கள் டீமுக்கும் சரி ரொம்ப சப்போர்ட்டாக நீங்கள் எல்லாருமே வந்து இருந்திருக்கீங்க. ஸோ அந்த சப்போர்ட் இந்த படத்துக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையான ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த படத்தை உருவாக்குன லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் சாருக்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.